பகவத் மிஷன் சார்பாக ஞான முகாம் இரண்டிற்கு வந்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிஷனை பற்றியும் பகவத் ஐயாவை பற்றியும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பதற்கு நான் ஜியோமணியை அழைக்கின்றேன். திரு ஜியோமணி ஐயா, இந்த மிஷனுக்கு ஒரு தூண், அது ஃபர்தராவும் பேசுவோம். இப்பொழுது மிஷனை பற்றியும் ஐயாவை பற்றியும் சில இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பதற்கு அழைக்கிறேன். வாங்கய்யா. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஞான முகாமில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். நம்மளுடைய இது இரண்டாவது முகாம், ஜூம் மீட்டிங் வாயிலாக நாம் நடத்துறோம். இது ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஞானம் விடுதலை அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்த இலக்கா லட்சியமா வச்சிருக்காங்க. உண்மையில இந்த ஆன்மீகத்துல உயர்ந்த இலக்கு மட்டும் இல்லை, மனித குலத்துக்கு ரொம்பவும் இன்றியமையாதது, ரொம்ப தேவையானது இது. அதாவது ஞானம் என்பது வாழ்க்கையினுடைய கடைசியில கடமையெல்லாம் முடிச்சிட்டு அடையிற ஒன்றாதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆன்மீகம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கை கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில ஆன்மீகம் பக்கம் போலாம், ஏதோ ஞானம்னு சொல்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில ஞானம் அடைந்த பிறகுதான், ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் வாழ்வே ஆரம்பிக்குது. வாழ்க்கையே வந்து அப்பதான் வாழவே நம்ம ஆரம்பிக்கிறோம். காரணம், மனசை கொண்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா மனம் எப்படி இயங்குதுங்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்றதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். ஞானம் பெற்றவர்கள் தான் விடுதலையோட வாழ முடியும். மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சிக்காம வாழ்றதுங்கிறது மன சிறையில மாட்டிட்டு வாழ்றதுக்கு சமமானது. அதனாலதான் ஞானம் பெற்ற பிறகுதான் நமது வாழ்வு ஒரு முழுமையான வாழ்வாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படி வந்து ஞானத்தை அடையிறது ரொம்ப சாதாரணமானதா, ஞானம்ங்கிறது அவ்வளவு எளிமையா அடைய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலைதான் ஞானம்னு நம்ம சொல்றோம். ஞானத்துக்காக எத்தனையோ பயிற்சி முயற்சி செய்வர்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் செய்றாங்க, அதுல வந்து கோடியில எங்கேயோ ஒருத்தருக்கு தான் அந்த ஞானம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துகிட்டும் இருக்கு. எங்கேயோ முயற்சி பண்றவங்கள யாரோ ஒருத்தவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. நாம ஞானிகளையும் பாத்தீங்கன்னா விரலுட்டு எண்ணி இல்லாதவர்கள் தான் இது வரையும் இருந்திருக்கு. ஸ்ரீ பகவத்தையாவை எடுத்துட்டோம்னா, அவர் தன்னுடைய 18வது வயதுல இந்த ஆன்மீக பயணத்தை வந்து தொடங்கினார். ஆனா 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தன்னுடைய 58வது வயசுலதான் ஞான தெளிவு பெற்றார். 40 ஆண்டுகள் வந்து ஒரு கடுமையான பயிற்சி முயற்சி பெற்ற பிறகு, ஆன்மீகத்தினுடைய எல்லா எல்லையிலையும் தொட்ட பிறகு இந்த ஞானத்துல வந்து இந்த ஞானத்தை வந்து 58வது வயதுல அவர் அடைகிறாரு. அப்படி 40 ஆண்டு முயற்சியில கிடைச்ச ஞானத்தினால அவர் ரொம்ப மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கல. நாம பொதுவா பெரிய முயற்சி சக்சஸ் ஆன உடனே என்ன நினைப்போம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி பார்ப்போம்ல. ஆனா ஐயா அப்படி ஆகல. என்ன காரணம் அப்படின்னா, அதனுடைய அந்த ஞானத்தினுடைய நிலையை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு வினாடி நேரத்துல அடையக்கூடியது. இந்த வினாடி நேரத்துல அடையக்கூடிய இந்த தெளிவுக்காக நம்ம 40 ஆண்டு வந்து கடும் பாடுபட்டுட்டோமே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஐயா. இவ்வளவு தாமதானத்துக்கு என்ன காரணம், ஞானம் வந்து இவ்வளவு தாமதானத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஞானத்தை அடைகிறதுக்கான அணுகுமுறை தான் காரணமா இருக்கு. ஒரு வந்து இந்த அணுகுமுறையினாலதான் இவ்வளவு தாமதம் ஆகுது அப்படிங்கிறாரு. இது தவறான அணுகுமுறையினாலதான் ஞானத்தை தேடும் போது அது வந்து கிடைக்காம போயிடுது அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, தான் எப்படி அடைஞ்சாங்கிறத பார்த்துட்டு ஒரு புதிய அணுகுமுறையை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார். இது என்ன சொன்ன புதிய அணுகுமுறைன்னு சொல்றதை விட கூட சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதாவது தான் பெற்ற ஞானத்தை இதுவரை இவ்வுலகில் எவருமே இவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்லாத வண்ணம், ஒரு சாதாரண மனிதர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கிறார். புரிதலாக மனம் எப்படி இயங்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த புரிதலாக எளிமைப்படுத்தியிருக்கு.
கண்டினியூ பண்ணுங்கயா, நான் உங்களை மேட் பண்ணியிருந்தேன், பாஸ் பண்ணியிருந்தேன், பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிருக்கீங்க. மியூட் ஆயிடுது. சரி, ஜெர்மனியா, நான் வந்து பல தடவை அன்மியூட் பண்ணிட்டேன் உங்களை. குருட்டு கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுருச்சு, கொஞ்சம் நெட்டு கட் ஆயிடுச்சு. ஓகே சார், நீங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். போட்டாச்சு போட்டாச்சு. அதாவது இந்த புதிய அணுகுமுறையை தான் புரிதெல்லாம் வந்து நம்ம ஐயா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு எளிமைப்படுத்தி இதுவரையும் இந்த உலகத்துல யாரும் இதை கொடுக்கல அப்படிங்கறதான் உண்மை. அதனால நீங்க எல்லாருமே இதனால பயனடையலாம். உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, ஞானத்தை பற்றி நாம் எத்தனையோ முன் கருத்து வச்சிருப்போம், எத்தனையோ கற்பனை வச்சிருப்போம், அவற்றையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டடா ஒரு திறந்த மனதோட இந்த முகாமில் கலந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ஞானம் பெற்று விடுதலை கிடைக்கிறது கண்டிப்பா சாத்தியமானதா இருக்கும். இந்த ஒரு ஐயா பேசக்கூடிய ஞான புரிதல்கள் இந்த ஒரு வகுப்பே போதுமானதுதான் நம்ம ஒட்டுமொத்த ஞானத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் மீதி எல்லா வகுப்பும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உண்மையை தான் வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து இந்த மூன்று நாளும் எந்த ஒரு வகுப்பையும் மிஸ் பண்ணாம நீங்க முழுசா உள்வாங்குங்க. கண்டிப்பாக இந்த மூன்று நாள் வகுப்பு முடியும் போது நம்ம தெல்ல தெளிவா சந்தேகமே இல்லாம ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு விடுதலையோட வாழ்றதுக்கு இது உதவியா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நம்ம அனைவருமே காத்திருக்கிறோம் ஐயாவுடைய உரையை கேட்கறதுக்காக. நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா மியூட்ல இருக்காங்க. அதான் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கங்க. சார் அப்படி என்னதையும் இந்த கோ ஹோஸ்ட் பண்ணிடுங்க சார். ஜெர்மனி ஐடியா பண்றோம். ஓகே ஓகே சார். ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன். சவுண்ட் அன்மியூட் கேக்குதா? கேக்குதியா? கேக்குதுங்கயா? கேக்குதியா? கேக்குதா? கேக்குதியா? ஆ சரி. சரி, நம்ம எல்லாரும் வந்துட்டாங்களா ஓரளவு? வந்திருக்காங்க. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஐயா தொடங்குவாங்க. ஆனா உங்களுக்கு மைக் பார்த்தா மியூட் மாதிரி காட்டுதுங்க சிம்பிள். ஏன் அப்படின்னு தெரியல, நம்ம ஆடியோ கேக்குது. அப்படியா? ஆமா. ஸோ மற்றொரு முறையும் அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானத்தை பற்றி ஐயாவை எல்லாருக்கும் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அன்பின் இணையவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்து இந்த ஒரு மூணு நாள் வகுப்பில் வந்து முதல் செஷன் நாம பார்க்குறோம். ஜியோமனியே சொன்ன மாதிரி இந்த ஒரு வகுப்பு வந்து இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமானது, அது அடிப்படையும் அதுதான், முடிவும் அதுதான், ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான்.
ஒரு வகுப்பை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவும் தெரிய வேண்டியதில்லை. இந்த ஒரு வகுப்பில் நாம் என்ன தெரிய போகிறோங்கிறத பலன்களையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் மற்ற வகுப்புகள் எல்லாமே. அதனால் முதல்ல நம்ம வந்து ஞானம்னா என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே ஞானம் அடைஞ்ச மாதிரி தான். ஏன்னா ஞானம்னா என்னன்னு தெரியாமலே தான் நாம் எங்கெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் தென்பகுதி, திருச்செந்தூர்னு சொல்லி ஒரு இடம். அப்போ நான் வந்து பிஏ படிக்கிற டைமில் அப்போ வந்து எங்களை ஒரு அந்த வருஷ கடைசியில் வந்து ஒரு ஒரு முகாம் ஒன்று ஊட்டியில் ஒரு முகாமுக்காக போயிருந்தேன். அப்போ ஹில் ஸ்டேஷனுக்கு போனது முதல்ல டைம் அதுதான். ஊட்டிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு குளிரான பிரதேசம். இப்போ முதல் முதல்ல அந்த மாதிரி குளிர் பிரதேசத்துக்கு அப்போ தான் பயணம் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் முகாமில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த போன அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். அப்போ வழக்கமாக நாங்கள் எங்கே போகிறா இருந்தனாலும் இந்த அந்த காலங்களெல்லாம் இந்த காலத்தில் மாதிரி கிடையாது, அது பல வருஷத்துக்கு முன்னால். அதனால் அந்த தலையில் தேய்க்கிறது எண்ணெய் தேய்க்கிறதுக்காக ஒரு எண்ணெய் பாட்டிலெலாம் வச்சுருப்போம். அந்த பாட்டிலில் தான் அங்கே போய் எண்ணெய் வாங்குறது. ஏன்னா நம்ம ட்ராவலில் எண்ணெய் சிந்திருன்னு சொல்லி எண்ணெய்லாம் வாங்குறது இல்லை, போகிற இடத்துல வாங்கிடுவோம். அப்படி பாட்டில் எடுத்துகிட்டு கடைக்கு போயிருந்தேன். அப்போ கடையில் மற்ற ஜாமான்கள்லாம் வாங்கும்போது இப்படி தேங்காய் எண்ணெய் தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், இந்த காலத்தில் என்னென்னலாமோ ஆயில் இருக்குது அப்படிலாம் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். கொடுத்து சொல்லிவிட்டு அப்போ அந்த பாட்டிலை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அந்த பாட்டிலை என்கிட்ட திருப்பி தந்துட்டார். அப்போ உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன். இருக்கு இருக்குன்னாரு. அப்போ என்ன என்ன சொல்கிறாரு எனக்கு விளங்கல. பிள்ளையும் திருப்பி தான் போய் தேங்காய் எண்ணெய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லி பார்த்தானுங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எங்கேயோ ஒரு கட்டி கட்டியாக வெள்ளை வெள்ளையாக உறைஞ்சி கிடந்தது. அதில் ஒரு இதை ஒரு க ஒரு கட்டியை வெட்டி திராசில் வெயிட் போட்டு என்கிட்ட ஒரு எல்லையில் மடித்து என்கிட்ட தந்துட்டாரு. அதுதான் தேங்காய் எண்ணெய். நான் வந்து என்ன சொன்னா தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னா ஒரு திரவ வடிவில் எனக்கு எதிர்பார்த்துட்டு போயிருந்தேன். அது வந்து அங்க கட்டியா இருக்கு. அதை நான் உடனே அன்னைக்கு தான் பாக்குறேன். இல்லைன்னா என்ன எண்ணெய் பாட்டில நான் அங்கே எடுத்து போறோம். அங்க அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஞானம்னு சொல்லி சொன்னா இது வினோதமான ஒரு நிலைங்கிற மாதிரிதான் ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது, எனக்கும் இருந்தது. நம்ம எத்தனையோ மாஸ்டர்ஸ்கிட்ட பாடங்கள் படிக்கிறோம். படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த ஞான நிலையை பற்றி சொல்கிறாங்க. சரி நம்மளும் அதை இது பண்ணுவோம்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்னென்ன பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்களோ முயற்சிகள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ அவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது பெரிய பரவச நிலைகளில் இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஞானிகள் எல்லாமே ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன நினைச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய பரவச நிலையில் இருக்கிறது தான் ஞானம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் 24 மணி நேரமும் பரவச நிலையிலே இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த துன்பமும் துயரமும் இருக்காது. இதே மாதிரி தான் இங்கே நாங்கள் வசித்த இடம் வந்து ஒரு கிராமம். அதனால் எங்களுக்கு வந்து சில நாங்கள் வசித்த இடத்துல நாங்கள் வீடு இருந்த இடத்த விட்டு தள்ளி தள்ளின இடங்கள்ல கொஞ்சம் தோட்டங்கள்லாம் இருந்தது. அந்த தோட்டங்களை பார்க்குறதுக்கு சில தோட்டக்காரங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் எங்களுடைய மாடுகள்லாம் அவங்க தான் அங்கே தான் விட்டுருப்போம்.
அந்த தோட்டக்காரங்க அந்த காட்டு அந்த தோட்டத்தில் அந்த மாடுகள்லாம் விட்டுட்டு அந்த பசு மாடு எப்போ கண்ணியை குட்டி போட்டுறதோ அப்போ அந்த பால் கறக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி அதே மாதிரி தான் ஒரு தடவை வந்து ஒரு தோட்டக்காரர் வந்து அதில் பால் மாடாக கொண்டு கட்டிட்டு போயிருந்தார். ஒரு ஒரு ரெண்டு நாள் கழித்து பழையபடி எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் வரும்போது நல்ல போதை. நான் எங்கள் ஏரியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லா ஓரளவு கண்ணியமாக நடந்துக்கிடுவாங்க. அதனால் அங்கே யாருமே வந்து இந்த குடிக்கிறத ஒரு தவறாக எடுத்துக்கிடுறது இல்லை. அவங்க வீடுகளில் எப்படி நடந்துக்கிடுவாங்களோ தெரில. நம்மகிட்டலாம் ஒன்றும் தவறு தான் நடந்துக்கிட மாட்டாங்க. எவ்வளோ பண்பாடாக தான் நடந்துக்கிடுவாங்க. அப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். வந்துட்டு அந்த அவர் அங்களுக்கு எங்களுக்கு அனுப்பின அந்த பசுமாட்டை தடவி கொடுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். நீ ரொம்ப மெலிஞ்சிட்டே பாஞ்சிரு, அங்கெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் அப்படி ஒன்றும் மெலியெல்லாம் செய்யலை, அதெல்லாம் அப்படியே நல்லா தான் இருக்குது, வந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவர் என்னன்னா கண்ணீர் விட்டு அழுறார். தரதறையாக கண்ணீர் விடுறாரு. உண்மையில் அதனுடைய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது போதை தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த போதையில் அவர் கண்ணீர் விடுறாரு. அவர் வந்து துன்பத்தில் வருத்தப்பட்டு கண்ணீர் விடல், பார்த்தா வருத்தப்பட்டு கண்ணீர் விடுற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் அப்படிலாம் கிடையாது. இப்போ சிலவங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டவங்கெல்லாம் வந்து சிலவங்க நான் நமக்கு போகிற நிலங்களில் சிலவங்க வணக்கங்கள் போடுவாங்க. வணக்கம் வணக்கம்னு சொல்லி வளைச்சி வளைச்சி ஏழு தடவை எட்டு தடவை வணக்கம் போட்டுட்ருப்பாங்க. காரணம் என்ன, நல்ல போதையில் இருப்பாங்க. அது தவறெல்லாம் நடக்க மாட்டாங்க, வணக்கம் தான் போடுவாங்க, ஆனால் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் வந்து நல்ல அந்த போதையில் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து மனத்துவேதத்துலலாம் இல்லை, ஒரு ஒரு போதையில் ஒரு ஆனந்தமாக தான் இருக்கிறாரு. ஆனந்தமாக இருந்து இந்த மாதிரி கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறார். இப்படி தான் எங்களுக்கு ஒரு கற்பனை இருந்தது. அது ஞானிகள் எல்லாமே அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அவங்கள பாதிக்காது, இப்படி போதையில் ஆனந்த போதையில் தான் இருப்பாங்க என்கிற மாதிரி ஒரு கற்பனை இருந்துகிட்டு இருந்தது. சரி, அப்போ அவங்க என்னெல்லாம் பயிற்சி முயற்சிகள் சொல்கிறாங்களோ அதை நம்ம பின்பற்றுவோம்னு சொல்லி அதெல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. எல்லாருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆறுதல் அடைஞ்சிக்கிடுவோம். அடைஞ்சிக்கிட்டு எல்லாரும் போட்டி போட்டு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். பயிற்சி தியான பயிற்சிகள், அந்த பயிற்சிகள் இந்த பயிற்சிகள்னு சொல்லி என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எட்டாத கனிங்கிற மாதிரி அந்த ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு எட்டாத கனிங்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து நம்ம காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒழுக்கம்லாம் நடந்துக்கிடணும், புல நடக்கம்லாம் வேணும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாங்களும் அந்த மாதிரி புல நடக்கங்கள் எல்லாம் பழகிட்டு இருந்தோம். அப்போ ஏதாவது கோபதாபங்கள் ஏற்பட்டாலோ ஏதாவது விகாரமான உணர்ச்சிகள் ஏதாவது வந்தாலோ அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். ஏதோ பெரிய கொலை குற்றவாளிகள் மாதிரி இது நம்ம இவ்வளவு பயிற்சி முயற்சி பண்ணுறோமோ இந்த மாதிரி கோபதாபங்கள்லாம் வருத, இந்த மாதிரி விகற்பமான உணர்ச்சிகள்லாம் வருத எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஒரு மனவேதனையாக இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியதுகளை விடாமுயற்சியாக பண்ணணும், வைக்கணும், போகணும்னு சொல்லி அப்படித்தான் ஒரு ஒரு வேக வேகமாக நாங்கள் என்ன முடியுமோ அந்ததெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சில நேரங்கள் அதே மாதிரி இந்த தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு பரவச நிலையெல்லாம் ஏற்படும். இப்படி பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் சரி பரவாயில்ல, அப்போ நம்ம நல்லா முன்னேற்றத்துலாம் இருக்கிறோம், நல்லா வர வேண்டிய இடத்துக்கு வந்துக்கிட்டோம், நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். அந்த பரவச நிலை இருக்கும், போயிடும். சரி, இன்னைக்கு போயிட்டது, நம்ம பண்ணுற முயற்சி சுமாராக இருந்திருக்கு, அதனால் வந்தது சீக்கிரம் போயிட்டது, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும்னு சொன்னால் இன்னும் இந்த வந்த பரவச நிலை வந்து நல்லா நீடிச்சிடும் சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி நிறைய முயற்சிகள் பல இதுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அது சத்சங்கங்கள் பண்ணுவோம், பல விதமான அது சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த பரவச நிலையுமே கூட சில நேரங்களில்
ஒரு வாரம் கூட நீடிக்கிற மாதிரிலாம் கூட சிலதெல்லாம் சில நேரங்களில் ஏற்படும். சரி அப்போ பரவாயில்ல, நல்லா ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு, இப்படியே போயிடலான்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால் வருஷம் பல ஆயிட்டு, இன்னும் அது நம்ம தேட வேண்டியது கிடைச்ச மாதிரி தெரில. இப்போ இதில் நிஸ்ரதத்த மகாராஜன் சிலாம் ஒருத்தர் உண்டு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அதாவது நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ இது எங்களுக்கு அது பெரிய ஷாக்காக இருக்கும், என்னடா நாமளும் பல வருஷமாக தேடிட்டு இருக்கோம், இன்னும் இந்த ஞானம் கிடைச்ச மாதிரி தெரியலையே, ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாரு, இப்போ நம்ம என்னைக்கு தான் வாழ போகிறோம் சொல்லி ஒரு பெரிய ஒரு டிஜெக்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவும் ஒரு டிஜெக்ஷனாகவும் தான் இருந்துகிட்டே இருக்கும். இது என்னைக்கு இந்த இது முடிய போகுதுன்னு சொல்லி கடும்பாடுபட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எத்தனையோ முயற்சிகள் பண்ணோம், மாற்றி மாற்றி பண்ணணும், என்ன இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பரவச நிலை, நம்ம எந்த பரவச நிலையை தேடி இத்தனை முயற்சி பண்ணோமோ அந்த பரவச நிலை வந்து ஓரளவு நிரந்தரமாகவே வந்த மாதிரி வந்துட்டு, அது வரைக்கும் வந்து வந்து போன பரவச நிலை வந்து 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 போகிறத விட்டுட்டு நிரந்தரமாக நம்மளுடைய தங்கிட்டு, ட்வெண்ட்டி ஃபோர் 24 மணி நேரம் பரவச நிலை தான். அப்போ இந்த பரவச நிலை வந்து நமக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பரவச நிலைன்னா என்னன்னே நமக்கு புரிஞ்சது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நமக்கு ஒரு ஒரு ஃபீவர், எல்லாருக்குமே ஃபீவர் தெரியும், உடம்பு முழுசும் ஒரு ஃபீவரிஷாக இருக்கும். இப்போ இது வந்து அந்த ஃபீவருங்கிறது வந்து ஒரு துன்பமான ஒரு அம்சமாக நமக்கு. ஆனால் அந்த பரவச நிலைங்கிறது சொன்னால் இது ஒரு இன்பமான ஃபீவர், அது துன்பமான ஃபீவர், இது இன்பமான ஃபீவர். உடல் முழுசும் அப்படியே பரவச நிலை அப்படியே இருக்கும், அந்த ஒரு ஒரு ஆனந்த அனுபவம் வந்து உடல் முழுசும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபீவர் வந்து நாள் கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் நீடித்தா என்ன ஆகும்? அது ஆனந்தமான ஃபீவராக இருந்தாலும் சரி, துன்பமான ஃபீவராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம பாடியால் தாங்க முடியாது. அது நாள் எனக்கு ஏற்பட்ட அந்த பரவசனில் வந்து மாத கணக்கில் இருந்து பிறகு வருஷ கணக்கில் ஆகிற அளவுக்கு வருஷத்தை தாண்டிட்டு, அது வருஷத்தை தாண்டும் பொழுது தான் அது பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. எப்போவுமே வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கிற மாதிரி, ஒரு நார்மலே இல்லைங்கிற மாதிரி, ஹெல்த்தே இல்லாத மாதிரி, பசியே இல்லாதபடி பல விதமான உபாதைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போதான் எனக்கு ஒரு டவுட் வந்து, என்னடா நாம் வந்து இதுதான் உன்னதமான நிலைன்னு தேடி சொல்லி இது பண்ணுறோம், எல்லா ஞானிகளும் இதைத்தான் உயர்மா சொல்லியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒன்று வந்து இப்படி ஒரு மோசமான தன்மையை கொடுக்கலாமா, இது வந்து சரியானதா இல்லையே, அப்போ நம்ம சரி அப்போ இந்த பரவச நிலை சரியானது இல்லையா சொல்லி ஒரு டவுட் அப்போதான் வர ஆரம்பிச்சது. பிறகு வேற வழியே தெரியலை, ஏன்னா நமக்கு வந்து பரவச நிலை தான் உயர்ந்தது, அந்த நிலையில இருக்கும் பொழுது எதுவுமே துன்பம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்படி போதையில வந்து கண்ணீர் விட்டு அழுகிற நிலையிலையும் அவன் ஆனந்தமான ஒரு இதுதான், ஆனந்த நிலையில இருக்கிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை பாதிக்காது. இந்த சில இதுகள் எல்லாம் இந்த புராண கதைகள்ல கூட சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் வந்து அம்பு எய்கிற மாதிரியும், அந்த அம்பு வந்து அடுத்தவரை தாக்கும் பொழுது அது மலராக மாறி சொரிகிற மாதிரியும் அப்படி சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எந்த துன்பம் வந்து நம்மளை தாக்குனாலும் அது ஆனந்தமாகவே மாறிடும்.
ஒரு ரமணர் கூட அதுக்கு ஒரு பெயர் கொடுப்பாரு. துக்கங்கிறது துக்கமே கிடையாது, அது துக்கானந்தம் நிறுவாரு. அது ஒரு ஆனந்தம் தான், துக்கம் கூட ஒரு ஆனந்தம் தான், துக்கானந்தம் நிறுவாரு. உண்மையில இப்படிதான் இருந்தது எல்லாமே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனை ஆனந்தம்ங்கிற மாதிரி தான், அது ஆனந்தம் எல்லாமே ஆனந்தத்தினுடைய டெர்னாலஜில தான் அதை சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வேற நமக்கு வழி தெரியல. இதுதான் நல்லாவும் இருக்கு, நல்ல நிலையில தான் இருக்கிறோம், ஆனா உடம்ப காப்பாற்ற முடியல. இப்ப உடம்ப காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னா, ஆரோக்கியத்தை பழையபடி கொண்டரணும்னு சொல்லி சொன்னா, இந்த இதை கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும், இதுல இருந்து வெளியே வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரவச நிலையை எப்படி விடுறது, அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு சொல்லி, முதல்ல அடையிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இப்ப விடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுவும் பிற உடனால முடியல, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து வந்ததுக்கு பிறகுதான் நம்ம திரை இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த பரவச நிலையில பரவச நிலையை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியும் பண்றதுக்கும் பயமா இருக்கு. இப்போ நாம வந்து சொல்ல போனான்னு சொன்னா, ஒரு நிராயுத பணி, எந்த இதுவுமே இல்லாம நிராயுத பணியா உட்காந்துட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்மளை பாதிக்குது. அந்த இன்பங்கிற அந்த பரவச நிலைங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் எதுவும் நம்மளை பாதிக்கல, அதுவே நமக்கு ஒரு ஷீல்டு, ஒரு கவரா இருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருந்தது. இப்போ நமக்கு வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி, ஒரு ஈஸியா யாருமே வந்து நம்மளை தாக்கிடலாங்கிற அளவுக்கு நாம ரொம்ப ஓப்பனா இருக்கும். இப்போ என்ன பண்ணணுங்கிறது தெரியல. இப்போ இதே நிலை தான் புத்தருடைய லைஃப்லயும் அவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. புத்தரும் வந்து ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுறாரு, எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் பண்றாரு. அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்து அவருக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அவரும் எத்தனையோ விதமான ஆனந்த அனுபவங்கள்லாம் அவரும் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து அவரு தேடி வந்ததுக்கான தீர்வு கிடைக்கல. முறையில் அவருக்கு இந்த அளவுக்கு பரவச நிலை கிடைக்கலையோ என்ன தெரியல. அவருக்கு ஏதோ எல்லா பயிற்சி முயற்சிகளையும் கொஞ்ச நேரம் தான் இருக்குத, வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி அவரோட ஃபீல் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே இந்த பரவச நிலையெல்லாம் வந்திருந்துன்னு சொன்னா அவர் தீர்வு கிடைச்சிருந்திருக்கும், எல்லாம் எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. இப்ப அவருக்கு வந்து துன்பங்கள்ல இருந்து விடுபடணுங்கிற நோக்கத்துல வந்திருக்கிறாரு. அந்த பரவச நிலை ஏற்படும் போது துன்பம் போயிருது, பரவச நிலை போன பூரா பிள்ளை வந்துடும். இப்படி அப்படியும் இப்படியுமா அலக்கழிச்சதுனால வேற ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு மனம் அடைஞ்சு போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ற, என்னதும் பண்ண முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்து, அந்த நிலையில அவருக்கு தானாவே ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப அந்த மாற்றத்தை பார்த்து அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம என்னெல்லாமோ பயிற்சி பண்ணோம், அப்படி ஒன்றும் நமக்கு ஒண்ணுமே பெருசா ஒன்றும் கிடைக்கல, எதுவுமே கிடைச்ச மாதிரி கிடைச்சிட்டு நம்மளை ஏமாத்திட்டுது. ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குதே, எந்த பிரச்சனையுமே நமக்கு இப்ப இல்லையே, பிரச்சனை இல்லாத ஒரு நிலையில இருக்கிறோமே சொல்லி அவரு தனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாரு. பார்த்து அவரு வந்து அந்த அப்படி ஏதோ ஒரு மனநிலை மாறி இருக்குதுங்கிற மாதிரி பார்த்து, அந்த நிலையில எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசைதான் பிரச்சனை, ஆசை இல்லைன்னா துன்பமே இல்லை. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, ஆசை இல்லை, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்ங்கிறதெல்லாம் அது ஒரு ரெண்டாம் பட்சமான விளக்கம் தான். ஆனா உண்மையில ஒரு கண்டுபிடிச்சது அது இல்லை. உண்மையிலேயே கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு அங்க எதுவுமே தேவைப்படலை, எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்ப நான் அது வரைக்கும் என்னன்னு சொன்னா, எதையோ தேவைப்பட்டு எதையோ தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். இப்போ எதையுமே தேவையில்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்ட நிலையில, இது வந்து ஆசைப்படாம இருக்கணும்னுட்டு நினைஞ்ச நிலையில கிடையாது. எங்கேயுமே எதுலையுமே பிடிப்பு இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டார் அவ்வளவுதான். இந்த நிலையில மனசை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மனசு வந்து அதுபோக்கில் இயங்க ஆரம்பிச்சிட்டு, நாம இயக்குற வரைக்கும் தான் மனசை நாம இயக்குறோம். நாம இயக்கத்தை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா, நாம இயக்கிற விட்டுட்டோம்னு சொன்னா அந்த மனசு அதுவாக இயங்குது.
அந்த அதுவா ஏங்குற மனசு அன்னைக்கு அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவர் வந்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, முயற்சி பண்ணும் பண்ற நேரங்கள் எல்லாம் அவரு தான் தன்னுடைய மனசை இயக்கி முயற்சிகளில் ஈடுபட்டாரு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே பண்ணல, எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்ப இதே மாதிரிதான் எனக்கு எனக்கு ஏற்பட்டது எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி இந்த பயிற்சி முயற்சிகளுக்கு மத்தியில அந்த மன நிம்மதியா இருந்த இதை விட்டு நிலையில நிறைய பிரச்சனைகள் வந்து என்னை தாக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, நம்ம எதையுமே வேண்டாம்னு சொல்லி விட்டுறணும், எதுவுமே நமக்கு தேவையில்லானே விட்டுறணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம மனசுல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. நாம நல்லா இருந்தாலும் சரி மோசமா இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சொல்லி மனசை கம்ப்ளீட்டா கீழே போடும் பொழுது என்ன அங்கேயும் மனசு அதுவா இயங்க ஆரம்பிச்சு. மொத்தத்துல என்னன்னு சொன்னா, நாம எப்படியோ இருக்கணும், என்னதோ அடையணும், என்னதோ செய்யணும், என்னதோ பண்ணணும்னு நினைச்சு நாம மனசை ஏக்கிக்கிட்டே இருக்கிறோம். நாம ஏக்கிறத ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எப்படியோ ஒரு வகையில அதை நாம ஏக்கிறத விட்டுட்டு அது அதுவா இயங்குறது, அதுவா தான் இயங்கிட்டு இருக்கு. அதை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாமளும் அதோட சேர்ந்து அதை அதுவாவே இயங்கிட்டு போய் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த பக்தியில எல்லாமே வந்து அவங்க எடுத்த இடத்துல எப்படி வந்துருவாங்க, எல்லாம் அவன் செயல், என்னுடைய எனக்கு ஒண்ணுமே கிடையாது நீ சொல்லும் பொழுது ஒரு இன்டைரக்டா அங்கதான் வராங்க. ஒரே இடத்துக்கு தான் எல்லாருமே வந்து சேர்றாங்க. ஞான நிலையா இருந்தாலும் சரி, பக்தி நிலையா இருந்தாலும் சரி, கர்மா நிலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த ஜங்ஷன் பாயிண்ட் ஒண்ணுதான். எல்லாம் அவன் செயலுங்கும் போது நமக்கு அங்க ஒரு செயலுமே இல்லை, நாம கம்ப்ளீட்டா கீழே போட்டுறோம். அதே மாதிரி எனக்கு அங்க ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி நம்முடைய இயலாமையை கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம அப்படியே கீழே போட்டுறோம். இப்போ இதுலதான் என்னன்னு சொன்னா, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாம நம்மளை எப்படியோ வச்சுக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறதுலதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். நாம நல்லா இருக்கணும். இப்ப இது நாம நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டா யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா இது சரிதானா நிதானே எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த சரியான ஒரு அம்சம்தான் வந்து நம்மளை ஏமாத்திடுது. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தான் தப்புல வந்து முடிஞ்சது. சொல்லப்போனா ஒருத்தர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து நீ எப்படியும் போகணிட்டு சொன்னா அது என்ன ஆசீர்வாதம்? நீ நல்லா இருப்பா நீ சொன்னாதான் அது ஆசீர்வாதம். இங்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. எப்படியும் போன்னு சொல்ற மாதிரி விடுறதா ஞான நிலையா இருக்கு. நீ நல்லா இருக்கணும், நல்லா நல்ல நிலையோட இருக்கணும், நல்ல மனநிலையோட இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நீ சொன்னு சொன்னா அதுதான் வந்து சாபக்கேடா இருக்கு. இப்ப நாம வந்து மனசுல நல்ல உணர்வுகளோட இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, அமைதி தான் வரணும், ஆனந்தம் தான் வரணும், அதுதான் சரியானது. இப்படி நினைச்சான்னு சொன்னா பார்த்தா எவ்வளவு நியாயமா இருக்கு, தப்பு இருந்த மாதிரி திருவாது இல்ல. அதனாலதான் எல்லா ஞானிகளுமே வந்து அதை சொல்லும் பொழுது நல்லா தானே சொல்றாங்க, நல்லா தானே வழிகாட்டுறாங்கிற மாதிரி. ஆனா அதுல உள்ள பிரச்சனையான அம்சத்தை அவங்க சுட்டி காட்டாம விட்டுட்டாங்க. நல்லது சொன்னா நல்லதுல பின்னால உள்ள ஒரு நிழலுங்க கூடிய அம்சமும் அதுல உள்ள ஒரு ஒரு கரும்புள்ளிகளும் இருக்கத்தான் செய்து அதை நம்ம சுட்டி காட்டாம விட்டுட்டாங்க. இந்த ஆனந்த பரவச நிலை நீட்டு சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்காகவே தான் போறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆன்மீக அமைப்புகள் இதெல்லாமே எவ்வளவோ இதுகள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க.
எல்லாருமே நல்ல பரவச நிலை அடைஞ்சாச்சுன்னு சொன்னா அவர் அவர் நல்ல உச்ச நிலைக்கு போயிட்டோம்ங்கிற ஒரு ஃபீலிங்கோட தான் நிறைய அவர் திருப்திகரமா அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து நிரந்தரம் ஆகாதனால அவங்களுக்கு அதுல உள்ள இது அதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியல. இது வந்து வந்து போறதுனால அவங்களும் இன்னும் சுவாரஸ்யமா சரி பாட பாடின பாட்டையே திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு அப்படியே போயிட்டு நாளை ஓட்டிட்டு போயிருக்கோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நல்ல அம்சம்ல இங்கே ஒன்றுமே கிடையாது. மோசமான அம்சமும் கிடையாது, நல்ல அம்சமும் கிடையாது. நல்ல அம்சம்னு சொன்னால் எல்லாமே நல்ல அம்சம்தான், மோசமான அம்சம்னு சொல்லிட்டு எல்லாமே மோசமான அம்சம். நம்ம நாளைக்கு தான் வந்து அகம்னா என்ன புறம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். புறத்தை பொறுத்த அளவுல நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம அகத்தை பொறுத்த அளவுல மன உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல நல்லது கெட்டது வச்சு போதுங்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே எந்த பாகுபாடுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் வந்து முழுக்க முழுக்க இந்த அகம்னா என்ன, அகம்தான் ஞானம், நம்ம மன சம்மந்தப்பட்ட அம்சம்தான் ஞானம்ங்கிறது தான், அதுதான் லிபரேஷனுங்கிறது தான், அதுதான் நம்ம தெரிய வேண்டியதனுடைய பிரதானமான அம்சமே இதுதான். நம்ம பிரச்சனையான அம்சமும் இதுதான். நம்முடைய மனதினுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் உண்மை அப்போ தான் உண்மையிலேயே நம்மளா நாமளே தெரிஞ்சுக்கணும். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க இப்போ தொடர்பு இல்லை, அவங்க இப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரில. அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு டைரக்ட் டிசைப்பிளாக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து திடீர் திடீர் ஒரு பரவச நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ ஒரு முறை என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, இப்படி எனக்கு ஒரு பரவசமான நிலை ஏற்படுதியா, அந்த அந்த நிலை ஏற்படும் பொழுது நானே கடவுளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வள்ளலார் கூட இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஊசி முனை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல தான் அதுதான் உன்னதமான இடம் சொல்லி வள்ளலாரும் இதை பத்தி பிரதானமாக படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அது அந்த நிலை எனக்கு ஏற்படுதியா, நான் அந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும்போது எனக்கு நானே கடவுளா இருக்கிற மாதிரி தோணுது, நீங்க இதை பத்தி என்னையா நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்ப அந்த அம்மாட்ட சொன்னேன், நீங்க வந்து சிலர் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்துல நிறைய அனுபவங்கள் இப்படி எல்லாம் ஏற்படுமா, இது பயிற்சி முயற்சிகள் பண்ண பண்ண அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி விசேஷமான பயிற்சிகள் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் இயற்கையாகவே உங்களை அறியாமலே இந்த நிலை உங்களுக்கு ஏற்படுது. அது உங்களுடைய பிறவியினுடைய அம்சமாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு ஆனந்த பரவச நிலை ஏற்படுது, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் ஏற்படுது. இப்படி ஏற்படுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கோபமோ பயமோ வருத்தமோ இல்லை வேற ஏதாவது அருவறுப்பான உணர்ச்சிகளோ ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அதுக்கும் இந்த பரவச நிலைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுமா. எது வேணாலும் வரலாம், ஆனால் வந்தால் போயிடணும். ஏதாவது ஒன்று தங்கிச்சுதுன்னு சொன்னால் அது பிரச்சனை, நல்லது தங்கினாலும் பிரச்சனை தான், மோசமானது தங்கினாலும் பிரச்சனை. அதனால நீங்க அதை வந்து உயர்ந்ததா இருக்கு, தெய்வம் மாதிரி இருக்கு, கடவுள் மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஆனந்தப்படாதுங்க, சந்தோஷப்படாது. எது வேணாலும் வரட்டும், வந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ இதே மாதிரிதான் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சில பரவச நிலைகள்லாம் ஏற்பட்டதுனால சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டதா கூட சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி சென்னையில கூட ஒருத்தர் அவரை பத்தி சொல்லுவாங்க, அவரும் இதே மாதிரிதான் பரவச நிலைகள் நிறைய ஏற்பட்டு உடம்பு முழுசும் பாயில்ஸாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க.
அவரு அந்த பயல்ஸ்லாம் அவரும் ஆனந்தமாக தான் இருக்காரு, அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உடலுக்கு இந்த மாதிரி உபாதைகள் இருக்கு, ஆனால் அவரு ஆனந்த உபாதையில் இருக்கிறார் அவ்வளோ. பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ தெரில, அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவர் எல்லாம் பண்ண முடியல, அவர் அந்த இதுலேயே இறந்தே போயிட்டார். அவர் இறக்குற வரைக்கும் அவர் ஆனந்தமாக தான் இருந்தார், அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து சில எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லா உணர்ச்சிகளுமே வரலாம், வர்றதை பற்றி தப்பே கிடையாது, வர வேண்டிய நேரத்துக்கு வரத்தான் செய்யணும். ஆனால் அது எல்லாமே வந்துட்டு போயிடணும், அவ்வளவு தங்கியிருக்கிறது கூடாது. இப்போ நாம் வந்து எதையோ ஒரு உணர்ச்சிகளை நல்ல உணர்ச்சின்னு சொல்லி நம்ம அதை வந்து பற்றி பிடிச்சி அதை ப்ரொலாங் பண்ணி நம்ம வச்சுக்கிடணும்னு நல்ல முயற்சி பண்ணுறது தான் தவறானது. இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு அம்சமே வந்து இந்த ஒரு தவறான வழிகாட்டலாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால் நம்முடைய ஒரு அனுபவங்கள் வந்து நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம்னு சொல்லி அகத்தை பொறுத்தளவில் நம்ம மனசை பொறுத்தளவில் நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம்ன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லா அனுபவங்களுமே எதுக்காக வருதுன்னு சொன்னால், அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் சில அனுபவங்களே வருது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே திடீர்னு சொல்லி ஒரு பாம்பு நுழைஞ்சிருது, நமக்கு அது ஒரு பயம் வந்தால் தான் நம்ம அந்த பாம்பை அப்புறப்படுத்துவோம். அந்த பாம்பு உள்ளனாலையுமே நமக்கு மகிழ்ச்சி வந்துன்னா என்ன பண்ணுவோம், அதை ஒன்று கண்ணு அதை அது கையில் கூட பிடிச்சிடும், அது பாய்சனாக கூட மாறிடும், பிரச்சனை ஆகிடும். இப்போ எல்லாமே நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில உணர்ச்சிகள் வரும், அதெல்லாம் வந்துட்டு அந்த இது முடிஞ்சோன்னு போயிடும். அது அதே மாதிரி நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் பொறுத்த அளவில் ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் மாதிரி நம்ம அந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் அடைகிறது, பரவசநிலை அடைகிறது வைக்கிறது எல்லாமே ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு ஆன்மீகன்னா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது வாங்கினா யார் வருவா? எந்த பயிற்சியும் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஆனந்தமாக இருக்கும், பரவசனல் எல்லாம் கிடைக்கும், வாங்க மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொன்னால் தான் வருவாங்க, பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. அது கரெக்டு தான். ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்மளை வந்து வழி நடத்தி கூப்பிட்டு போகிறதுக்கு, இப்போ எனக்கு வந்து நான் எத்தனையோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணேன்னு சொன்னால் அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்னன்னு சொன்னால், ஒரு சரியான முடிவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம சில அடுத்த கட்டத்துக்கு வரணும். ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு கரெக்டு, அடுத்த கட்டத்துக்கு அதுதான். இங்கே எங்கள் குடும்பத்தில் யாரையோ சொல்லுவாங்க, ஒன்றாம் கிளாஸில் படித்த குழந்தை வந்து நான் ரெண்டாம் கிளாஸுக்கு போக மாட்டேன், ஒன்றாம் கிளாஸ் டீச்சர் தான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அந்த டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டாம் கிளாஸ் டீச்சர் எனக்கு பிடிக்கல, அங்கே போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சதாக சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி பண்ணது எல்லாமே கரெக்ட், அது தவறு இல்லை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். அப்போ தான் நாம் வந்து என்ன தெரியணுமோ என்ன அடையணுமோ அதை அடையும், சரியானதாக வர்றதுக்கு வரணும். முதல்ல நாம் என்ன பண்ணோன்னு சொன்னால், எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடைகிறதுங்கிற ஒரு லாங்குவேஜில் தான் எல்லா பயிற்சி முயற்சிகளும் இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தோம்னா, அந்த அடையிறதுங்கிற லாங்குவேஜ் வந்து விடுறதுங்கிற லாங்குவேஜாக மாறிடும். அந்த விடுறதுங்கும் போது என்ன சொன்னால், எது எது வருதோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். அதனால அகத்தை பொறுத்த அளவில் அது இயற்கையாக அதுவாக இயங்கணும். அது இயற்கையாக இயங்கும் பொழுதே தோன்றும் மறையும், தோன்றும் மறையுங்கிற மாதிரி தான் எல்லாமே தோன்றதும் மறையிறதுமா ஒரு இயக்கத்துல தான் அது இருந்துகிட்டே இருக்கு. நாம எதையோ ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பிடிச்சு வைக்கிறதான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஒரு பயன்பாடுடைய ஒரு பொருள் வந்து நீங்க ஒண்ணு வாங்குறீங்கன்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு கார் வாங்குறீங்க அல்லது ஒரு பைக் வாங்குறீங்க, இவங்க பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு கார் நாளைக்கு ஒரு கார் வாங்கணுங்கிறது இல்லை, இன்னைக்கு ஒரு பைக் நாளைக்கு ஒரு பைக் மாத்திட்டே இருக்கணும்னு அவசியம். நல்லதாக இருந்ததுன்னா பிடிச்சி வச்சுக்கலாம். நான் அகத்தை போகிறத அளவில் தான் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி எதையுமே பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் அங்கே ப்ராப்ளம்.
நம்மளை வந்து மனப்பூர்வமாக நம்மளை ஏற்றுக்கணும். நம்ம என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கோ, ஏன்னா நம்ம ஆன்மீக பயிற்சி முயற்சிகளே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நான் என்னை ஏற்றுக்கிட மாட்டேன், நான் என்னை மாற்றி அமைப்பேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், வேற மாதிரி மாறணும், வேற மாதிரி ஆயிடணும்ங்கிறதுக்காகத்தான் ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நம்மளை வேற யாரோ மாத்திர முயற்சி தான். அது நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்போ நாமளை வந்து மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிறதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றது தான் உண்மையிலே நம்ம ஞாபகம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஒரு ஒரு மிக்சி வாங்குறீங்க, அங்கேயே டெஸ்ட் பண்ணி தான் வாங்குறீங்க, நல்லா ஃபங்க்ஷன் ஆகிருந்தது, நீங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் கொண்டு வந்து மிக்சியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டு நாள் ஓடுது, மூணாவது நாள் ரிப்பேர் ஆயிடுது. நீங்கள் பழையபடி கடையில் கொண்டு கொடுத்து, ஐயா இப்படி ரெண்டு நாள் தான் ஓடிச்சு, அதுக்கு மேலே ஓட மாட்டேங்குது சொல்லி சொன்னால், பரவாயில்ல நீங்கள் அதை தாங்க, நாங்கள் கம்பெனிக்கு அனுப்பிடுறோம், நாங்கள் உங்களுக்கு வேறு மிக்சி தந்துடுறோம்னு சொல்லி எந்த செலவுமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு புதுசாக இன்னொரு மிக்சியை கொடுத்துருவோம். இப்போ சில இதுகளில் இதே மாதிரி சேல் பண்ணுறது ஆக்சன் சேல்னிட்டு உண்டு. ஏலக்கடைகளில் சில இதெல்லாம் இருக்குது, ஏலங்கள் விடுவாங்க, சிலது கோர்ட்டுகளில் ஏலம் விடுவாங்க, அல்லது வேறு ஏதாவது பப்ளிக் ஏதாவது ஒரு சில ஏலங்கள் விடுவாங்க, ஒரு காரோ அல்லது ஏதோ சில வெஹிக்கிளோ ஏதாவது ஏலம் விடுறாங்க. நீங்கள் ஒரு ஒரு கார் வந்து ஏலத்தில் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கார் ஓட மாட்டேங்குது, நிறைய ரிப்பேர் இருக்கு, அந்த பார்ட்ஸை மாற்றணும் இந்த பார்ட்ஸை மாற்றணும்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த திருப்பி அந்த காரை கொண்டு போய் ஏலக்கடையில் கொடுத்து, ஐயா அந்த கார் எனக்கு வேண்டான்னு சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டேன். அந்த ஏலத்தினுடைய சட்டத்திட்டமே என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த பொருளை உங்களுக்கு விற்கிறோம் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ், இதனுடைய குறை நிறைகளோட உங்களுக்கு எதாவது விற்றுருக்கோம், இதில் நீங்கள் நல்லா இருக்கு கெட்டா இருக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிடுங்க, அது சரியில்லைனாலும் நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கிடணும், அது உங்களை சேர்ந்தது, எங்களுக்கும் அதுக்கும் இந்த இதெல்லாம் வித்ததோட எங்க வேலை முடிஞ்சு போச்சு. இது ஏல ஏல கம்பெனி ஏல ஆக்ஷன் சேலினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னா, நாமளை வந்து முழுக்க நாம நம்மளுடைய குறை நிறைகளோட நம்மளை ஏற்றுக்கிடணும்ங்கிற முடிவுக்கு வர்றது, இது நம்ம முடிவு பண்ணோம். நம்மளை நம்மளை எப்பயே மனப்பூர்வமா ஏற்றுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞாபகம். ஒரு இப்ப நீங்க ஒரு குருநாதர்கிட்ட போறீங்க, ஐயா எனக்கு ஞானம் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க, உனக்கு நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குதாப்பான்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு நிறைய நல்ல பழக்கங்களும் இருக்குது, நிறைய மோசமான பழக்கங்களும் இருக்குது. நீ உன்னை அப்படியே ஏற்றுக்கள், இதுதான் என் ஞானம் நிட்டு அவர் உங்கள்கிட்ட சொன்னார்னா என்ன ஆகும்? இப்போ பார்த்தா நம்ம அதான் உபதேசம், நம்ம உபதேசம் அதுதான், உன்னை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்க, உன்னுடைய நல்லது கெட்டதோடு உன்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கன்னு சொல்கிறதும் நம்முடைய ஞானம். ஆனால் அந்த முடிவுக்கு நீங்கள் வரணும். அவர் சொல்கிறதுலையோ நான் சொல்கிறதுலையோ இல்லை, அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஞானி ஆகிடுறீங்க. இப்போ அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். நான் இப்போ என்ன நிலையில் இருக்கிறனோ, இந்த கணத்தில் இந்த வினாடியில் நான் எப்படி இருக்கிறனோ, அப்படியே என்னை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது தான் ஞானம்ங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். இந்த வினாடியில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த வினாடிக்கு போயிடணும், அடுத்த வினாடி வேற மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு போயிடணும், வேற மாதிரி ஒரு இது போயிடணும்னு சொன்னால், அப்போது நாம் நம்மளை நாமளே ஏற்றுக்கிட்டதுக்கு தயாரா இல்லை. அப்போ நம்ம வந்து நல்ல நிலைகள் இருக்கலாம், நல்ல அனுபவங்கள் இருக்கலாம்,
இதெல்லாம் நம்முடைய அகத்தை பொறுத்துள்ளது. நம்ம மன இயக்கத்தை பொறுத்தளவுல, மன உணர்ச்சிகளை பொறுத்தளவுல இந்த உணர்ச்சி வச்சுக்கலாமா, இது நமக்கு சரியா, இத மாத்த வேண்டாமா, பயம் இருக்குத பயம் சரியா, வருத்தம் இருக்குத வருத்தம் சரியா, இத நான் எப்படி ஏற்றுக்கிட முடியும் சொல்லி சொன்னா, அப்ப நம்ம வந்து நாம நம்மளோட இல்லை, நாம இன்னும் வேற இடத்துக்கு போனோம், வேற எங்கேயோ போனோங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். நமக்கு என்ன நிகழ்தோ அதுதான் இயற்கை, அதுதான் நேச்சுரல். பொதுவா மனசை பொறுத்த அளவுல அதுவா தான் இயங்குது, நாம அங்க ஒண்ணுமே செய்யலை, அதுவா இயங்குது. பயத்தை நாமளா கொண்டோம், வருத்தத்தை நாமளா கொண்டோம், அதுவா இயங்குது. நாம என்ன பண்ணிடுறோம், இது சரியில்லை, இது இல்லாத நிலை வேணும்னு சொல்லி நாம போராடுறதுக்கு தயாராகும். அப்போ நம்ம வந்து நம்முடைய மனசை பொறுத்த அளவில் அது சரியோ தவறோ, நல்லதோ கெட்டதோ, உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, என்ன எமோஷன் இருந்தாலும் சரி, இதுதான் எண்ட், இவ்வளவுதான் சொல்லி நம்ம நம்மளைய நாமளே மனப்பூர்வமா நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, ஏற்றுக்கிடுறது வேற, முதல்ல அப்படி ஏற்றுக்கிடுறதுதான் கரெக்ட்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம முடிவு தான் நம்மளை வழி நடத்தும். நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அந்த முடிவு தான் உங்களை வழி நடத்தும். இது சரியில்லை, நம்ம வேற எதையோ அடையணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த முடிவு தான் உங்களை வழி நடத்தும். நம்மளை நாமளே முழு மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணும் சொல்லி நம்மளை மனப்பூர்வம் நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்கிடுற முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளை நாமளே ஏற்றுக்கிட்டோம். நம்மளே நாமளே ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா அங்க உண்மையிலே அங்க நீங்க ஏற்றுக்கிட்டீங்க போது நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா எதையும் பிடிச்சு வைக்கல, உங்களுக்கு பயமோ வருத்தமோ வந்ததுன்னு சொன்னா அதை நீங்க பிடிச்சு வைக்கல, ஏற்றுக்கிடுறதுங்கிறது பிடிச்சு வைக்கிறது இல்லை. இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்க அலோவ் பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான். நீங்க அலோவ் பண்ணீங்கிறதுக்காக அது உங்களாலாம் அது ஒண்ணும் இருக்காது. ஏன்னா அங்க எல்லாமே இயக்கம், அது வந்து போயிட்டே இயங்கிட்டு இருக்கு. உங்க அனுமதி கேட்டெல்லாம் அது இயங்கல, அதுவா தான் வந்ததும் அதுவா போயிடும். அது அப்ப நம்ம வந்து மனதை வந்து நாம வந்து ஏதோ நிர்வாகம் பண்ற ஒரு வேலையில நம்ம இறங்கும் பொழுதுதான் அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மெக்கானிசமா இருக்கு. இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் தான் நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்லுவோம். ஆன்மீகத்துல என்லைட்டன்மெண்ட், லிபரேஷன், ஞானம், முக்தி. முக்திங்கிறது விடுதலை. விடுதலைங்கிறது சுதந்திரமா இயங்குற ஒரு தன்மை. அது மனசு வந்து சுதந்திரமா தான் இயங்குது. அது சுதந்திரமா இயங்கும் பொழுது கணத்துக்கு கணம் அது புதுசா இருந்துட்டே இருக்கும். அது எது என்ன வந்தாலும் வந்ததெல்லாம் போயிட்டே இருக்கும். வினாடிக்கு வினாடி அது புதுசா இருக்கும். எங்கேயுமே அங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக்னுட்டே ஒண்ணுமே கிடையாது. திடநிலைன்னு சொல்லி மனசை பொறுத்துல திடநிலையே கிடையாது. நாம வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எதையோ ஒன்னு செலக்ட் பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறதோ அல்லது மோசமா இருக்கேன்னு சொல்லும்போதோ நம்முடைய வேலையை அங்க கொடுத்தோம். நமக்கு அங்க எந்த வேலையுமே கிடையாதுங்கிறது தான். நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கும் பொழுது நமக்கு அங்க என்ன என்ன செய்ய போறோம்? அப்போ அது வந்து அதுவா இயங்கும். அப்போ அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது எப்படி இருந்தாலும் ஓகே, அதுவா இயங்குற ஒரு இதுல வந்து நாம எதையுமே செலக்ட் பண்ணாம எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நம்ம நம்முடைய என்ன இயக்கம் இருக்கோ அந்த இயக்கத்தை நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது அது அதுபோக்கில் இயங்குறதுக்கு நம்ம உடன்பட்டுறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம ஏதோ வகையில முரண்பட ஆரம்பிச்சோம்.
அப்போ நம்முடைய கடமை நம்முடைய பார்ட்டினிட்டே தான் இருந்துன்னு சொன்னால் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறது நாம் வந்து மனப்பூர்வமான ஒரு முடிவுக்கு வந்துடும். நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கும் பொழுது அது வர்றதெல்லாம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ லிபரேஷனுக்கு போயிடும். இப்போ தான் நம்முடைய மைண்ட் வந்து ஸ்ட்ரக்லிங் மைண்டாக இருக்குது, போராட்டமான மனசாக இருந்துச்சு. இல்லைன்னா அந்த மனசே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறி ஒரு விடுதலையற்ற மனமாக மாறி, அந்த விடுதலையற்ற மனமாக மாறும் பொழுது அது அதுவாக இயங்கும். அந்த அதுவாக இயங்குகிற மனசு தான் இயற்கையான மனசே. அதுதான் நாம் எனதாக ஒன்று பண்ணணும்னு அது ஒரு செயற்கையை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறது தான். இது வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி செயற்கையை உள்ளே கொண்டு வந்து நினைக்கும். அதனால அகத்தை பொறுத்தளவில் இயற்கை தான் சரியானது. லிபரேஷனுங்கிறது எல்லாமே வந்து லிபி வாழ்க்கையினுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமானது எண்ட் பாயிண்ட்டுங்கிறதே முக்தி லிபரேஷன் விடுதலை தான். எல்லா மதங்களும் எல்லா ஞானிகளுமே விடுதலையும் முக்தி மோட்சத்தை தான் கடைசி இடமா சொல்றாங்க. அது இயற்கையான நிலை. அது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே விடுதலை தான். அது அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. நாம் ஏதோ நாம் ஏற்கிற மாதிரி நினச்சி அதில் போராடிட்டு இருக்கிறதுனால அதை நாம் தான் அதை செயற்கையாக மாற்றிட்டு இருக்கோம். செயற்கையாக மாற்றிட்டு இப்போ நான் விடுதலை அடையணும் முக்தி அடையணும்னு சொல்லி தேவையில்லாத கூப்பாடு போட்டுட்ருக்கோம். உண்மையிலே அது நம்முடைய இயற்கையான நிலை. இப்பவும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள நிலை அது. அதுக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, விடுதலை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய மனசை பொறுத்தளவில் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகே நேற்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஒரு இதுக்கு வந்து வேற எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு முடிவுக்கு தான் இப்படி தானே சொல்லி நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக ஒரு கால்குலேட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். வேற என்ன முடிவுக்கு வந்தாலும் உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறது. அதனால் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பக்தி யோகத்து மூலமாக சரணாகதிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஞானத்து மூலமாக நம்ம அறிவுபூர்வமாக அந்த முடிவுக்கு வரோம். நமக்கு வேலை இல்லைங்கிறது முடிவுக்கு வந்துடும். நம்மளால முடியாது, நம்முடைய வி ஆர் பவர்லெஸ்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். அது நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக ஆய்வுக்கு பின்னால் நீங்கள் அந்த முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். பக்தி மூலமா எல்லா நீ பார்த்துக்க என்னால் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சாஸ்திராங்கமா கீழே விழுறத சரணாகதின்னு சொல்றோம். எல்லாம் ஒண்ணுதான். அதனால நாம வந்து இந்த முடிவை ஞானம் என்று ஏற்று இந்த முடிவோடு நாம முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். So Nandriya, we'll take a break. 15 minutes. Now 11:15. So 11:33 ki assemble avum sharp. So next session nama polam.